ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து மித்து கிச்சன். இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சேங்காய் துவையல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கவுனி அரிசியில் அதிக அளவு புரோட்டீன், அயன், ஃபைபர்லாம் இருக்குது. கேன்சருக்கு, இரத்த சோகை, சுகர், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கவுனி அரிசி உணவு ஒரு முக்கியமான உணவு. ஸோ இந்த கவுனி அரிசி கஞ்சி ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்டாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கவுனி அரிசியை ஒரு 8 hours வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். 8 hours நல்லா ஊறின கவுனி அரிசியை நல்லா வடிச்சுட்டு ஒரு கிளாத்தில் போட்டு ஒரு 2 hours மாதிரி நல்லா நிழல்லையே உணர வச்சிடலாம். ஊற வச்சு நல்லா இந்த உணர்ந்த அரிசியை எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம வெள்ளை ரவை இருக்கும்ல அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா பவுடரா. இப்போது இந்த பவுடரை வச்சு தான் நம்ம வந்து கஞ்சி செய்ய போகிறோம். இப்போது நம்ம ரவை மாதிரி அரைச்சி வச்சுருக்க இந்த கவுனி அரிசி பவுடரை ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், 200 grams. அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இது கூடவே 1/2 teaspoon உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை சிம்லேயே வச்சு ஒரு 20 minutes வேக வைக்கணும். ஒரு 5 minutes ஒன்ஸ் வந்து நீங்கள் இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இப்போது சிம்மில் வச்சு நல்லா 20 minutes வெந்துருச்சு. நம்மளோட இந்த கஞ்சி இப்படி எடுத்து நம்ம வந்து இப்படி ஊற்றும்போது நல்லா இட்லி மாவெல்லாம் எடுத்து ஊற்றுவோம்ல அந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கவுனி அரிசி கஞ்சி ரெடி. இப்போது நம்ம இந்த கஞ்சிக்கு தொட்டுக்கறக்கு வந்து ஒரு தேங்காய் துவையல் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம தேங்காய் துவையல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் துவையலுக்கு 1/2 முடி தேங்காய் எடுத்துக்கலாம், 1 கொத்து கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பல்லு பூண்டு, 1/4 இன்ச்க்கு இஞ்சி, 1 குட்டி கோலி குண்டு சைஸ்க்கு புளி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டம்ளர் வாட்டர் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் போட்டு நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் தருதருன்னு அரைச்சிக்கலாம். நம்மளோட தேங்காய் துவையல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.